Welcome to Tanishka's Princess Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கொள்ளு ரசம். கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு வந்து வேக வச்ச தண்ணி, ஜீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது மூணும் தான் கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மிளகு, சீரகம், பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் இது நாலு பொருளையும் இடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை தவிர. இப்போ நம்ம வந்து ஜீரகம், மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இடித்து இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொள்ளு வேக வச்ச தண்ணி. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியில் ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம வந்து இடித்து வச்சதை போட்டுடலாம். அப்புறம் கொள்ளு ரசத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி நம்ம ஊற வச்சோம்ல அந்த புளி கரைச்சல நம்ம வந்து கொள்ளு தண்ணியில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம புளியெலாம் சேர்த்து கொள்ளு தண்ணியில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ அதிலே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் கொஞ்சோண்டு பேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாம் பேனில் எண்ணெய் சுடு வச்சோடனே. அடுத்து கடுகு போட்ட எண்ணெயிலேயே ஜீரகத்தையும் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீஃப் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியில் புளியெலாம் சேர்த்தோம்ல அந்த தண்ணியையும் ஊற்றிடலாம் அது கூட. இப்போ ரசம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிம்லையும் வச்சுருங்க கேஸை. இப்போ கொடி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகே, இப்போ கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு ரசத்தை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நாங்கள் செஞ்ச கொள்ளு துவையலை நீங்கள் இது கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த கொள்ளு துவையலோட வீடியோவை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.